ஹாய் ஹலோ, வெல்கம் டு அரேபியன் தமிழ் பொண்ணு. இன்னைக்கு நம்ம சேனலில் சூப்பரான ஒரு சைட் டிஷ் பாவக்காய் ஃப்ரை தான் பார்க்க போகிறோம். இதுக்கு பாவக்காய் 65 இல்லைனா டீப் ஃப்ரை என்ன பேர் வேணாலும் வச்சுக்கலாம், அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். நம்ம செய்கிற முறையை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா நிச்சயமாக நீங்களும் இந்த மாதிரி டேஸ்டியாக சாப்பிட்லாம். வாங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க ப்ளீஸ் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். அரேபியன் தமிழ் பொண்ணு எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். இந்த பாவக்காய் ஃப்ரை செய்கிறதுக்கு நான் வந்து மூணு பெரிய சைஸ் பாவக்காய் கட் பண்ணும்போது இதெல்லாம் தண்ணியில் போட்டிருந்தேன். இப்போ தண்ணியெல்லாம் ட்ரைன் பண்ணி ரெடியாக வச்சுருக்கிறேன். இந்த மாதிரி ரவுண்டாக கட் போட்டுக்கோங்க. உங்களுக்கு என்ன அளவு வேணுமோ அதை நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பெரிய பவுல் எடுத்துக்கோங்க, அதில் நம்மளோட பாவக்காயெல்லாம் ஷிஃப்ட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் ஒரு கப்பு தயிர், ஒரு கப்புன்னு சொல்கிறது என்னோடய அளவுக்கு 170 கிராம் தயிர், ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 4 ஸ்பூன் கடலை மாவு, 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் சோள மாவு, 1/2 ஸ்பூன் ஜீரகப்பொடி எடுத்துக்கோங்க, 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், 2 ஸ்பூன் சில்லி பவுடர். சில்லி பவுடர் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கணும். நான் இது கொஞ்சம் ஸ்பைஸியாகவே இருக்கும், அதனால் இதில் 2 ஸ்பூன் எடுத்துக்கிறேன். அதுக்கு கூட 1 ஸ்பூன் பெப்பர் பவுடர். இப்போ இதுக்கு தேவையான உப்பு, இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். கொஞ்சம் உடையாமல் டைம் எடுத்து மிக்ஸ் பண்ணிக்கணும். கரண்டியில் பண்ணுறதுக்கு ஈஸியாக இல்லைன்னா கையால் கூட பண்ணிக்கலாம். நம்ம கையால் பண்ணும்போது இந்த மாதிரி எல்லா பாவக்காய் பீசஸ்லேயும் சூப்பராக அந்த மசாலா மிக்ஸ் ஆகி கிடைக்கும். இந்த மாதிரி பார்த்தீங்களா, எல்லா பீசஸ்லேயும் சூப்பராக மசாலா மிக்ஸ் ஆகி இருக்கணும். அதனால் கையினாலேயோ இல்லைன்னா ஸ்பூன்னால் பண்ணாலும் பிரச்சனை இல்லை, எல்லா பீசஸ்லேயும் ஈக்குவலாக இந்த மசாலா மிக்ஸ் ஆகி இருக்கணும். அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம பாவக்காய் பீசஸ் எல்லாம் சூப்பராக எல்லா இடமும் மசாலா படுறது மாதிரி மிக்ஸ் பண்ணி ரெடியாக வச்சாச்சு. இதை இப்போ நம்ம மூடி போட்டு ஒரு 10 மினிட்ஸ்க்கு அப்படியே ரெஸ்ட் கொடுத்துடலாம். 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். 10 மினிட்ஸ் சூப்பராக நம்மளோட பாவக்காயெல்லாம் மசாலாலாம் ஊறி ரெடியாக இருக்குது. இப்போ இதை நம்ம ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். வாங்க பேன் வச்சுக்கோங்க. பேன் லைட்டாக சூடானதும் கொஞ்சமாக ஆயில் எடுத்துக்கோங்க. ஒரு கப் அளவு ஆயில் நான் இந்த பேனில் ஊற்றியிருக்கிறேன். இப்போ ஆயில் சூடாயிடுச்சு. நம்மளோட பாவக்காய் பீசஸை போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துட வேண்டியதுதான். பாவக்காய் நல்லா வெந்து கிறிஸ்பியாக லைட் ப்ரௌன் ஆகிறது வரைக்கும் வெயிட் பண்ணி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். நம்ம ஃபைன் ஸ்லைஸாக போட்டால் சீக்கிரமாக ஃப்ரை ஆகிடும். கொஞ்சம் திக்காக இருந்தால் அதுக்கேற்ற மாதிரி நேரம் எடுக்கும். நம்மளோட பாவக்காய் ஃப்ரை சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதை எடுத்துடலாம். நீங்கள் ஸ்பூன் அதில் வைக்கும்போதே தெரியும் ஒரு கிறிஸ்பினஸ் இருக்கும். அது வரைக்கும் நீங்கள் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். அப்போ தான் கிறிஸ்பியாக சாப்பிட நல்லாயிருக்கும். ஒரு கிச்சன் டிஷ்யூ போட்டு ஒரு பிளேட்டில் ரெடியாக வச்சுக்கோங்க. பாவக்காய் ஃப்ரை எல்லாம் பார்த்தீங்கன்னா செஞ்சோமா உடனே சாப்பிட்டோமான் இருந்தால் தான்
கிறிஸ்பியாகவும் அந்த டேஸ்டோடு இருக்கும். கொஞ்சம் ஆற விட்டு சாப்பிட்டாலும் அந்த கிறிஸ்பினஸ் ரொம்ப இருக்காது. இதே மாதிரி நம்ம மீதி இருக்கிற எல்லா பாவக்காயும் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துட வேண்டியதுதான். நம்மளோட இந்த செட்டும் சூப்பரா கிறிஸ்பியா ரெடி ஆயிடுச்சு. இப்ப இதை எடுத்துடலாம். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், நீங்க எவ்வளவு பாவக்காய் எடுக்கிறீங்களோ அதை இதே மாதிரி மேரினேட் பண்ணி சூப்பரா ஃப்ரை பண்ணி சாம்பார் எந்த ஒரு விதமான கறியோடையும் இது சூட் ஆகும். பொதுவாக நான் வந்து சாம்பார் கூட தான் இதை எடுத்து பழக்கம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நான் நம்புகிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் அரேபியன் தமிழ் பொண்ணு. பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ நான் அப்டேட் பண்ணுற ரெசிபி உடனுக்குடன் உங்களை தேடி வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அளவாக சாப்பிடுங்க, ஆரோக்கியமாக இருங்க.